எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மதுரை கலை சமையல். இன்னைக்கு உடச்சு ஊத்துன முட்டை குழம்பு பார்க்க போறோம். உடச்சு ஊத்துன முட்டை குழம்பு இந்த குழம்பு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உடச்சு ஊத்தி எப்படி செய்யலான்ற செய்முறையை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பாத்துடலாம். முட்டை 12 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ நறுக்கி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு, தனி மிளகாத்தூள், தக்காளி, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்ப எப்படி செய்யலாம் பார்த்தோம். எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் தான் குழம்புடி சேர்க்கணும். குழம்புடி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும். அதுக்கடுத்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து முட்டையை வந்து உடைச்சு விட்டுறோம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 12 முட்டை நான் எடுத்துக்கிறதுனால குழம்புடி வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். அப்பதான் குழம்பு நமக்கு நல்லா திக்கா கிடைக்கும். இந்த வீட்டுல செஞ்ச குழம்பு பொடி தான். குழம்பு பொடி நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் ஊத்திக்கலாம். தேங்காய் வந்து அரை முறையாது. இது ரொம்ப கட்டியா இருக்கு. நம்ம முட்டையை உடைச்சு ஊத்துனோம்னா அது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடுவோம். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். இப்ப நான் ஏற்கனவே வெங்காயத்துக்கு தேவையான உப்பு தான் போட்டேன். இப்ப குழம்பு பொடி, முட்டைக்கு தேவையான உப்பு அப்படியே போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச உடனே நம்ம முட்டையை உடைச்சு உடைச்சு ஊத்திடுறாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல முட்டையை நல்லா உடைச்சு ஊத்திக்கலாம். இப்ப ஒரு தடவை தேவையான அளவு உப்பு, காரம், அளவு எல்லாம் சேர்ந்துருச்சான்னு ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அவங்கவுங்க இஷ்டம் தான். உப்பு கூடுதலா, காரம் உப்பு சமமா போட்டுக்கோங்க. காரமும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியா தான் குழம்பு வைக்கணும். அப்பதான் முட்டை உடைச்சு ஊத்தும் போது கரெக்டா வந்து இதாகும். இப்ப நான் முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். கொஞ்சம் தனிவா ஊத்தணும்னா அப்படியே விழுகும் எல்லா முட்டையும்.
உடச்சி ஊற்றின முட்டை குழம்புல அது ஒன்றுதான் டெக்னிக்கே. மேலேருந்து டக்குன்னு ஊற்றினோம்னா உடம்புச்சு இல்லைன்னா அது அப்படியே போய் வெள்ளக்கரு மஞ்சக்கரு சேர்ந்து அப்படியே நிற்கும். சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையில் எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் இந்த குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக சோறு வடித்து சாப்பிட்லாம், சப்பாத்தி பொடிக்கு சாப்பிட்லாம், எதுக்குனாலும் சாப்பிட்லாம். இந்த டிஷ் வந்து எங்கள் வீட்டில் ஃபேவரட் டிஷ் எல்லாத்துக்கும், என் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. எந்த இடத்துல பொதிச்சுட்டு இருக்கோ அங்கே முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஊற்றி விட்டுருவோம். அவ்வளோதான், ஊற்றிட்டேன் எல்லா முட்டையும் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம கரண்டியும் போடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா கரெக்டாக அந்த முட்டை வந்து செட்டில் ஆயிடும். பாருங்க குழம்பு நல்லா வெந்துருச்சு, அந்த முட்டை அப்படியே வெந்து மேலே வந்துருக்கு பாருங்கள், குழம்பு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதனால் கரண்டியை ரொம்ப உள்ளே விட்டோம்னா உடஞ்சிடும். இதுதான் இதுக்குரிய கரெக்டு ஸ்டேஜ். இப்போ ஒரு முட்டை மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, இந்தா நல்லா வந்துருச்சா. இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு முட்டையாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு இந்த டிஷ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க என்னைய, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் எனக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மதுரை கலை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.